கண்ணினிலே வரும் கீதம் கண்ணனவன் குழல் நாதம் நேற்றிரவு கேட்டேனே பால் நிலவாய் காய்ந்தேனே காற்றினிலே வரும் கீதம் கண்ணனவன் காற்றினிலே வரும் கீதம் கண்ணனவன் குழல் நாதம் ஏகப்பட்டிகளை 9:30 ஆபீஸ் 10:00
ஆபீஸ்ல குவாலியர் பார்ட்டி மிஸ்டர் மல்ஹோத்ராவோட டீலர்ஷிப் விஷயமா பேசுறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் 12 o'clock நியூ ப்ராடக்ட் விஷயமா மினிஸ்டர் மீட் பண்றீங்க. நெக்ஸ்ட் பை 1 o'clock லஞ்ச் அட் டாஜ் கோரமண்ட் ஹோட்டல். நெக்ஸ்ட் 5:15 அட்வானிக் ஹார்லிக் லிமிடெட் மேனேஜரோட பேசுறீங்க. நெக்ஸ்ட் அட் 6:30 டெல்லி டீலர் கிட்ட நமக்கு வர வேண்டிய 15 லாக்ஸ் ப்ராஃபிட் பணத்தை வாங்கிட்டு வர போறோம். அந்த கடைசி வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. ஓகே சார். ஏன்னா நான் லதாவோட கச்சேரிக்கு போறேன், நீங்க போய் அவரை மீட் பண்றீங்க. காரை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். Yes, retired deputy collector Venkateswaran speaking. Could I talk to Miss Lata? Okay. I mean, nice of you, okay? Just hold on the line. Lata? Lata? உன்னுடைய ரசிக nice of you, okay? பேசுறாருமா? Hello, RK. I would like to hear you, Lata. நேத்து ப்ரோக்ராம் முடிஞ்சன ஃபோன் பண்ணேன். ரிங் போயிட்டே இருந்தது. அப்படியா? லைன் ஃபெயிலியரா இருந்திருக்கும். பேர் தான் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சில். மாசத்துல பாதி நாள் எங்க போனுக்கு மௌன விரதம் தான். நைஸ் ஆஃப் யூ. நேத்து கடைசி அந்த சுத்த சாவரி ராகம் பண்ணி பாருங்க. வா, என்ன ஸ்வர சுத்தம், மார்வலஸ். தேங்க் யூ. உங்க அளவுக்கு எனக்கு சங்கீதம் தெரியலனாலும் உங்க பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. எனிவே நைஸ் ஆஃப் யூ. டைம் கிடைக்கும் போது மறுபடியும் ஃபோன் பண்றேன். பாய். ஹலோ. Good morning. அடச்சி, நீயாடா? இன்ன எம்டி வரல? வரல. எம்டி அவன் சரியான தம்டி. Good morning. அலையாதீங்கய்யா. இந்த அது கொடுங்க. ஏன் இது பண்ணிக்கூடாதா? அது நல்லா இருக்குண்ண. கைப்படாத ரோஜா யாருக்கு? அடுத்தது நானே படிக்கிறேன். சாரு, அர்ஜென்ட் வயல கொடுத்தவன் உங்களை அர்ஜென்டா கூப்பிடுறாரு. எம்டி கூப்பிட்டீங்க சார். இதெல்லாம் அர்ஜென்டா டிஸ்போஸ் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் தானே? யா, டிஸ்போஸ் பண்ணியாச்சா? யா. இது எந்த கம்பெனிக்கு போகுது? இது திஸ் திங் என் ஆபீஸ்ல உட்காந்துட்டு என் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம செக்ஸ் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கிறேன் சார். சார், இது என் டேபிள் மட்டும் இல்ல சார், எல்லா டேபிள் இருக்கு சார். வாங்க சார், காட்டுறேன். வாங்க வாங்க சார். கமான் சார், கமான். பாரு சார், இவரு சில்க் பேப்பரை கொட்டேஷன் ஃபைல் பார்க்க வேண்டியவர் சில்க் படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாங்க சார், டைப் அடிச்சு போயிருந்தா. இங்க பாருங்க சார், அனு ஃப்ளவர்ஸ் மில் ஃபைல் பார்க்க வேண்டியது அனுராதா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாங்க சார், இவரு முண்டகண்ணியம்மன் கோயில் ஃபைல் பார்க்க வேண்டியவர் ஜீரத்தம்மன் படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. கம்ப்ளீட் அந்த ஆபீஸ்ல தான் நடக்குது. நம்ம ஆபீஸ்ல மட்டும் இல்ல சார், இந்த நாட்டில் உள்ள எல்லா ஆபீஸ்லயும் இதான் நடக்குது. டேய் வரங்க. என்ன சார்? அட்டன்ட் பையன் பாக்கெட் கட்டு. பாத்தீங்களா என்ன படிக்கிறான்னு? சார், எங்களை மாட்டி விடுறாரு. எங்களுக்கு எல்லாம் புக்கு சப்ளை செய்யறது யார் தெரியுமா? யாரா? யாரு? ஷூர், சொல்லுமா. இவர் தான் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். நான் மட்டும் இந்த செக்ஸி புக்கை சப்ளை பண்ணலனா ஆபீஸ்ல ஒரு பய வேலை செய்ய மாட்டான். இந்த செக்ஸி புக்குக்காக பிளாட்பாரத்துக்கு சோரி நாய் மாதிரி அலையுவானுங்க. எல்லாருக்கும் சொல்ற நல்லா கேட்டுக்க. இனிமே இந்த ஆபீஸ்க்குள்ள யாராவது செக்ஸ் புக்ஸ் படிக்கிறதா நான் கேள்விப்பட்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரத கோமாளி.
அவசரமா பாம்பே போக வேண்டி இருந்துச்சு, அத நானே டிக்கெட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எங்க மாமா? ஒரு கோயில் கும்பாபிஷேகம், நம்ம ரத்த கச்சேரி தான். ஃப்ளைட் டிக்கெட் சொல்லி இருந்தோம், ஷாப்பிங் போயிட்டு அதை அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தோம். எந்த ஊருக்கு? கோயம்புத்தூர் பக்கத்துல நெல்லித்தூர் கிராமம். என்னாச்சு? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கங்க. சோம்பேறிக்கு பிறந்த சோம்பேறி மகனே, எனக்கு தெரியாம சரக்க உள்ள ஊத்திக்கிட்டு என் வியாபாரத்தையும் கெடுத்தது இல்லாம இங்க வந்து போதைய ஊந்துக்கிட வேண்டிய காளிமுத்து 20 லிட்டர் சாராயத்தை தூக்கிக்கிட்டு அரை மணி நேரத்தில் 10 மைல் நடப்பாங்க. சோம்பேறி பையனால வியாபாரமே கெட்டது. சாராயத்தை தூக்கி வரான்னு சொன்னா பரவல் நின்று குச்சிபாட்டு வந்து ஊந்துக்கல கடையா. வேலை கொடுத்தவன் சாப்பாடு கொடுத்து வேற வாங்கக்கூடாது? நேற்று சாப்பிடலையா? டேய் மண்டக்காள, நான் சாப்பிடாததான்னு எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா வாங்கி கொடுத்துருப்பாருடா. ஆமா கிழிச்சிருப்பாரு. பாத்து போங்கடா, கடமெல்லாம் நாய்க்கு பலகாரம் சுட்டு வச்சிருக்காங்க, மீச்சிடாதீங்க. பேசாமடா புறாத்தலையா, ஒரே மிதி. ஆட்டுக்குட்டில 9 அதிசயமா இருக்கு. Boom pa 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 boom pa 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 boom wow boom pa 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 boom pa 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 boom pa tikidi tikidi tang tikidi tikidi tang tikidi tang tikidi tang tikidi tong tikidi tong tikidi tong tikidi tong tikidi 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 படுற பாடு சொன்னாக்க எதுவும் புரியல்ல, எதுவும் புரியல்ல. எவன்டா இப்பது நல்ல மனுஷன் எவனுமே இல்ல. ஆமாண்டா எவனுமே இல்ல. நாடு நல்ல நாடு ஆனாக்க நடப்பு சரியில்லை. படுற பாடு சொன்னாங்க எதுவும் புரியல்ல. இருக்கு இடத்தை தெரிஞ்ச பிறகு எடுக்க மறக்காதே, எடுக்க மறக்காதே. ஏழ வீட்டை பார்த்து நீயும் எடுத்து திங்காதே, எடுத்து திங்காதே. உத்தமம் போல இருக்க நினைச்சா சோறு கிடைக்காது. அமாண்டா
சோறு கிடைக்காது. நாடு நல்ல நாடு ஆனாங்க நடப்பு சரியில்லை. ஏழ படுற பாடு சொன்னாங்க எதுவும் புரியலே. கர்ணன் கூட கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாண்டாண்டா கஷ்டப்பட்டாண்டா. காந்தி போல ஆள கூட ஒருத்தன் கொண்டாண்டா ஒருத்தன் கொண்டாண்டா. அட எத்தனறிஞன் பிறந்தும் கூட இருந்தவே இல்லை உலகம் இருந்தவே இல்லை. நாடு நல்ல நாடு ஆனாக்கா நடப்பு சரியில்லை. ஏழ படுற பாடு சொன்னாக்கா எதுவும் புரியலை. போய் பார்த்துட்டு வந்த அத சொல்றதுக்கு நீ அங்க இருந்து இங்க வரணுமா? நீ அப்படியே போக வேண்டியதானே? சொல்லாம போனா நீங்க திட்டுவீங்களே. எப்பா உன்ன திட்டிருக்கேன்டா? எப்பா உன்ன நான் திட்டிருக்கேன்னா? ஏய் எப்பா உன்ன நான் திட்டிருக்கேன்னா? ஏய் தூக்கிடாங்க காளிமுத்துண்ணே.
ஏன் அவனை அடிச்சீங்க? வந்து செங்காலி அடிறா அவனை. செங்காலி அடிக்காத அண்ணனை பாவம், விட்டு 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 வேண்டாம் அடிக்கணும். எங்களோட வயசுல மூத்தவரு, மூஞ்சில் அடிச்சா ரொம்ப தப்பு. மழையும் வர நினைவும் மனமும் அதில் நனைய நனைய சுகமோ. நாடெல்லாம் சந்தோஷம், நெஞ்செல்லாம் சங்கீதம், உயிரே உயிரே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு, நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு, போதை ஆற்று மனதை மிதக்க விடு. உறவு எதுவும் இல்லை, கவலை சிறிதும் இல்லை, தனிமை கொடுமை இல்லை, இனிமை இனிமை இதுதான். பாசங்கள் கொள்ளாத, பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை நீட்டுவேன் காணம் காணம் ஜீவர்கானம். பிறக்காதோ இங்கே ஏசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ.
இந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் புதுசா சாதகம் பண்ணிட்டு இருந்த பாட்டை, அத அந்த பையன் அங்க பாருமா. சரி சரி, வீட்டுக்கு போலாம், அங்க போய் பேசிக்கலாம். நாடெல்லாம் சந்தோஷம், நெஞ்செல்லாம் சங்கீதம், உயிரே உயிரே சங்கீதமே. அம்மா, ஏமா, அந்த பையன் ஒரு பெரிய சங்கீத குடும்பத்துல பிறந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். அப்புறம் ஏன் இங்க வந்து இந்த திருட்டு பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்? வீட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருப்பான். இருந்தாலும் இவ்வளவு அற்புதமா பாடுற அந்த பையன் இந்த ஆட்டிக்காட்டுல வந்து இப்படி பேசாம பாடுமா? சும்மா தூங்க விடாம. சொந்த ஊரு தெரியாதுங்க, ரொம்ப நாளா நான் இதே ஊர்லதான் இருக்கேன். உன்னோட அப்பா அம்மா? எனக்கு தெரியாதுங்க, அவங்கள நான் பார்த்ததே இல்லை. செத்து போயிட்டதா எங்க தாத்தா சொன்னாரு. உங்க தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வைத்தியருங்க, காட்டுக்கு மருந்து தழை பறிக்க போனாரு, அங்க பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எந்த பாட்டுங்க? அதா நீ பாடினியே, ஏழிசை கீதமே. அதுவா? நீங்க பாடின பாட்டை கேட்டேன், சும்மா வாயில வந்தது வளர்னேங்க. வளர்னியா? அந்த ராகம் என்னன்னு, அந்த ராகம் என்னன்னு தெரியுமா? உன்னால எப்படி அந்த பாட்டப்பா? உனக்கு முறைப்படி சங்கீதம் தெரியுமா? தெரியாதுங்க. நீங்க பாடின பாட்ட நான் பாடினது தப்புங்களா? தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க. அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்து யாராவது உதவி செஞ்சா அந்த பையனும் பெரிய பாடகனா நிச்சயம் வருவான். நீ முறப்படி சங்கீதம் கத்துக்கிட்ட, அவனுக்கு அந்த ஞானம் இயற்கையிலேயே இருக்கு. ராமாயணம் எழுதின வால்மீகி கூட ஒரு காலத்துல வழிபறி திருடனா இருந்தவர் தான். இப்ப வால்மீகி யாருன்னா உலகத்துக்கே தெரியும். மகாஜனங்களே, அங்க பாத்தீங்களா, டவுன் கட்ட வருது, அப்படி அமைக்கலாமா? என்ன சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுரா? அப்படியா? ஐயோ, உட்காருங்கடா. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கடா, என்ன பார்க்க தாண்டா வராங்க. உனக்கு தெரிஞ்சவங்களா? ரொம்ப வசதியா போச்சு. டேய், நீயே போய் செட்டப் பண்ண, ஆளுக்கு ஒரு இழுப்பு இழுத்துக்கலாம். கஞ்சாவை நாங்க அங்க ஒழிஞ்சுக்கிறோம். எங்க அந்த புறாத்தலைய, ஏமா அந்த இங்க முட்டிய வச்சிருவானே. வாடா, ஒரே சட நாத்தம் வா. அப்படி உட்காரு. நான் உன்ன பார்க்கதான் வந்தேன். உனக்கு வீடு எங்க இருக்கு? வீடா? நாங்கெல்லாம் இங்கதான் இருப்போம். கோபால், ஆண்டவ இயற்கையிலேயே உனக்கு சங்கீத ஞானத்தை கொடுத்துருக்கான். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் இருக்கு. என்னமோ தெரியல, உன்னை என் கூடவே கூட்டிட்டு போய் உனக்கு சங்கீதத்தை கத்துக் கொடுத்து உன்னை ஒரு பெரிய பாடகனாக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட வரியா? தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டவங்க இவங்கதான். இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வரமாட்டேன். காலம் பூரா அவங்களோடயே இருந்து அவங்களோடயே சாகணும் தான் நான் நினைக்கிறேன். சரி கோபால், ஏதோ தோணுச்சு கேட்டேன். ஏன் கோபால், நீ என் கூட வந்து பெரிய பாடகனாயி நிறைய பணம் சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோ. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உன் கூடவே வச்சுக்கலாமே. உங்க வாழ்நாள் பூராவும் நீங்க எப்படித்தான் கஷ்டப்படணுமா, திருடித்தான் பொழைப்பு நடத்தணுமா? Thank you.
சொல்லுங்க, பயப்படாதீங்க. அவன் ஒரு குழந்தை மாதிரிங்க. கோபாலா இங்க வாடா, பாடா. இவங்க நமக்கு நல்லது பண்ண வந்த தெய்வம் மாதிரி. எங்க இவன் சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி இவன் ஒரு பெரிய பாடகன் ஆக்கிடுங்க. நல்லா பாடுவாங்க. பாருங்க, சனி ஞாயிறு எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. என்ன ஏன் திங்கள் செவ்வாயில் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா எண்ணெய் இறங்காதா? சொல்ற கேளுங்க. அப்புறம் மறக்காம சனி ஞாயிறு வீட்டுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்னப்பா நான் சொல்ல சரிதானே? அண்ணி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. கம்மன் வாடா, ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த ஊருக்கு நான் வந்து போறேன். ஒரு வருஷத்துல நான் வந்து போற செலவு என்ன ஆகிறது? அடியே புருஷனுங்கிறவன கொஞ்சம் தள்ளி வச்சே பாருங்கடி. ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணாதான் ஒரு ஆர்வமே ஏற்படும். சும்மா நொச்சு 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 நொச்சு. என்ன அண்ணிய திட்ட வைக்கல? என்ன தான் தாலையிட்ட மனைவி? பின்ன நான் என்ன சாத்தனூர் டேமா கட்டின? பெரிய இன்ஜினியர் வேற மாதிரி பேசுற. ஐயர் எடுத்து நீட்டினாரு, நான் எடுத்து கட்டின. வேணா உன் கல்யாணத்துல தாலிய கட்டாத, எடுத்து ஒட்டிக்க. ஆமா இவர் இப்படித்தான். நான் எது சொன்னாலும் அவருக்கு பிடிக்காத. இந்தப்பா நீயாவது வார வாரம் இவரை கூட்டிட்டு வந்துரு. அங்க ஜாக்கிரதையா பாத்துக்க. என்ன ஏன் எனக்கு கண்ணு தெரியாதா? இவன் தான் கூட்டி வரணுமா? டேய் பஸ் லாரி வேன் எது வந்தாலும் பாடுறா. இவ இம்ச தாங்க முடியலடா. ஐயோ என்னங்க மினி பஸ் வருதுண்ணே வந்துருச்சா? நிறுத்தா பேட்டி. என்னங்க என்ன சார் இப்பதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். ஆமா சரி யானவ மாமவ
அதுக்கு காரணமே நீங்க தாங்க. சரி, அதுக்கு இப்ப என்ன? எங்க ஊர்ல என்ன யார் யாரும் தெரியாதவெல்லாம் ஆனா அது பையில ஏண்டா இப்படி செஞ்சேன்னு அடிச்சாங்க, உதைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஊரே இந்த ஊரே என்ன பாராட்டி பேசுது, புகழுது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷத்துல என் சத்தம் சங்கீதமா வரலாம், ஆனா ஒரு ரத்தம் எல்லாம் சங்கீதமாவே ஓடுதுப்பா. உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு சிஷியனா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். நீ எல்லாம் பெரிய மனுஷப்பா, அழக்கூடாது, போ, போய் சந்தோஷமா படுத்துக்க. அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்ச ராசாவுக்காக. எங்க எங்க என்ன பூட்டி இருக்கே? இந்த நாய் சாவி எடுத்துட்டு எங்க போச்சுன்னு? இதுக்குதான் கோயில்ல படுக்கிறவன் குளத்துல குளிக்கிறவன் எல்லாம் ஒன்னா ரூம்ல வைக்கூடாங்கிறக்காக. ஐயோ, சு, வெளியே நிக்க வச்சானே சாமியோ. அட, ஏன் சாமி கதவை பூட்டிட்டு வெளியே நிக்கிற? உள்ள யாருக்காவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புல திருத்தவே முடியாது. சாமி கூடாது. ஒரு சாவிய நீ வச்சுக்க, எப்ப வேணாலும் வந்துக்க, போய்க்க. இனிமே உன் சங்காத்தியமே எனக்கு வேண்டாம். கூட்டிட்டு போய் கக்கூச காட்டு. உத்தமா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து இதே தொழிலா இல்ல வேற ஏதாவது? அதான் சாமி, கொஞ்ச நாளா மைசூருக்கு மகாராணியா இருந்தேன், அது பிடிக்காம இப்ப இந்த வேலைக்கு வந்துட்டு சாமி. அட, நீ ஒண்ணு பெனாயிரம் எடுத்து ஊத்தேன் சாமி. ஆமா, உங்க வீடு இதே மாதிரி இருக்குமா? ஊர்ல இருக்கிற பாத்ரூம் எல்லாம் நாங்க சுத்தம் பண்றோம். எங்க வீடு பாத்ரூம் மாதிரியே வச்சிருக்கோம். நீ வேணா ஒரு நாளைக்கு வந்து பாரு சாமி. வாயே சாமி. அட வாயே. குட் மார்னிங் சார். சந்திச்ச உடனே அவ தன்னோடமா இருக்கணும்னு அந்த பொண்ணு முடிவு எடுத்துட்டா, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? காதல். தேங்க்யூ சார். ஒருவேளை சாப்பாட்டுக்கே உத்தரவாதம் கொடுக்க முடியாது இந்த காலத்துல, ஒரு பொண்ணு ஒரு பையனோட வாழ்க்கைக்கே உத்தரவாதம் கொடுத்திருக்கான்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்? பியார். பியாரா? அவன் யாரே? காதல் தாயா சார். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். இந்த பொண்ணு காய்கறி வாங்க போனா இவனும் கூடவே போறான், அவன் பீச்சுக்கு போனா இந்த பொண்ணு கூடவே போறான், அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுவும் காதல் தாயா. பாயா. போறேன் போறேன் சார். இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன், அது யார பத்தி நினைச்சீங்க? லதா வெங்கடேஸ்வரனையும் அவ கூட்டிட்டு வந்தாள சிஷ்யன் கோபாலகிருஷ்ணன்,
அவனை பத்தியும் தான். என்ன புரியல? புரியல? யூ பாஸ்டர், உனக்கு லதா பத்தி எத்தனை நாள் தெரியும்? பின்னாடி அவளை பத்தி தப்பா பேச. சார் சார் விடுங்க சார், ஏன் தெரியாம விடுங்க சார், தெரியாம விடுங்க சார். ஏதோ தெரியாம சொல்ற அவனை போய் அடிச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு லதா பத்தி தெரியுமா? தெரியா சார். ஒரு பத்திரிக்காரனை சந்தோஷப்படுவாங்க. மூஞ்சில ரத்தம். பணக்கார பால் இருக்காரு, அடிச்சிட்டா. எதுக்கு ஐயா? நம்ம ஐயாவை பத்தியா? இந்த டான்ஸ் ஆடுறாள் நிர்மலா தேவி, அவளை பத்தி ஒரு கிசுகிசு போட்டு விட்டேன், அவன் இவன் படிச்சுதான் போடுறது. நம்ம ஐயாவை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டா ஐயா. ஏயா சொல்றன்னு கேட்டேன், அவளா விட்டா ரெண்டு கடவா பண்ணி போச்சு. அப்பா என்னங்க எழுதிருக்கீங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியாத. என்னடி பைத்தியமா? சரியான லூசா இருக்கும் போல இருக்க. அண்ணே, 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 கையோடா, கையோடா. ஏனே குதிரை போடுவாங்க, கடிவாணம் வெளியில போறதா?
இப்படிப்பட்ட விதவிதமான காட்சிகளை ரசிக்கத்தான் கடவுள் கண்ண கொடுத்துருக்கான். இது உன்ன மாதிரி காட்டு நமக்கு எல்லாம் புரியாது. ரசிக்கிறதான் சரிதான், வீட்டுல ஒண்ணு கட்டி போட்டிருக்கீங்களே அண்ணே, அது நிலைமை நினைச்சேன். அப்படிப்பட்ட உன்ன வீட்டுல வச்சிருக்கிறதுனாலதான் நான் இப்படிப்பட்டதையெல்லாம் ரசிக்கிறேன். போ. நான் சொல்ல மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், தி பாப்புலர் சிங்கர். மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் கீதா, சித்ரா, பாரதி, ஜெயஸ்ரீ, இது தேவி, இது மஞ்சு. உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சாஸ்திரிய சங்கீதம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காதா? அப்புறம் எதுக்காக என்ன பார்க்கணும் சொன்னீங்க? ஆள் நல்லா தான் இருக்கான், ட்ரை பண்ணிடலாமா? சீ பாவண்டி, ஏற்கனவே ரம்யா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீங்களா போய் கூலிங் சாப்பிடுங்க கோபி, ஒரு நிமிஷம். நீங்க எங்க நடிங்க? ஆபீஸ் போல? ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஏர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியும். நீ வண்டியில ஏறு. கேடேன் ஒருத்தங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே, யார் அவன்? அவர்தான் டடி, தி ஃபேமஸ் சிங்கர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அவர்தான் இவர? ஆமா, அவர் கூட உனக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்? நம்மளோட ஃபேன், ரசிகர். அவர்தான் டடி, வேற ஒண்ணு இல்லையே. நதிங் டடி, போய் சொல்லாத. இல்ல டடி, நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படித்தான் நினைச்சேன்னு சொல்லக்கூடாது. என்ன? சரி டடி, இனிமே அவன் பேரை உன் வாயால சொல்லக்கூடாது. அப்படி சொல்றத நான் கேட்டேன், அதே இடத்துல உன்னை ஷூட் பண்ணுவேன். ஷூட் டாடி. ஏன் தெரியுமா? தெரியுமா? தெரியாது டாடி. புருஷனா வரப்போறோம் பேரை எந்த பொண்ணும் தன் வாயால சொல்லவே கூடாது, அதுதான் மரியாதை. நீ அவனையே லவ் பண்ணுமா? நானே உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? ரம்யா, உங்க அம்மா ரொம்ப நல்லா பாடுவா, அவளுக்கு நீ பாடணும். தனக்கு வரப்போற மருகம் பெரிய பாடகனா வரணும்னு நினைச்சா, அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்க வேண்டாமா? ஆமா, இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும் நினைச்சியா? ஆமா. நான் அப்பவே சொல்லல, நானும் அப்படித்தான் நினைச்சேன் சொல்லக்கூடாதுன்னு. போறேம்மா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போறேன். என்ன இது? என்ன பண்ணிருக்க? இன் பண்ணிருக்கேன். நான் கிளார்க்கு நானே சட்டையை மேல விட்டுருக்கேன், நீ சாதாரண அட்டன்ட் இன் பண்ணிருக்க. எடுத்து வெளியே விடுறான், வெளியே விடுறான். எடுத்துறேன். ஏங்க மாங்கா பட்டாணி சுண்டே சுண்டே, டேய் ரெண்டு சுண்டல் கூட. கன்னியாகுமரி வரைக்கும் பீச் தான், இதுல எந்த பீச்சில் நீ அவங்களை தேடுவே? அதான் எனக்கு தெரியல. சரி சரி, நடந்து நடந்து போச்சு, இதை நடக்க வேண்டியது அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு. அது எங்களுக்கு தெரியாதா? நீ வாமா, டேய் ஷூ எடுத்துட்டு வாடா. அம்மா, இப்போ நான் உங்களை என்ன பண்ணனும்? ஐ மீன் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நான் இந்த ஊருக்கு புதுசு, ராத்திரி ஆயி போயிடுச்சு, பணமெல்லாம் வச்சிருக்கேன். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சீங்கன்னா பொழுது விடிஞ்சோன்னு நான் எங்க ஊருக்கு போயிடுவேன். பாத்து பாத்து, ஹோட்டலா? எந்த ஹோட்டல்ல தங்க வைக்கிறது? நோ 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 நோ, நம்ம ரூம்ல தங்க வச்சுக்கலாம். என்ன? தட் இஸ் கரெக்ட். விடிஞ்சு எந்திரிச்சதும் நான் ரயில் ஏத்தி விட்டுறேன். ஏ, நாங்க ஏத்துனா ரயில் போகாதா? டச்சே வாடா, கமிங் கமிங் கமிங்.
கோபால், கோபால், ஓஹோ நீ இங்கேதான் இருக்கியா? அண்ணே குடி குடி குடிச்சிட்டியா? டேய் வா 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 வா, உன்னை பேசிக்கிறப்பா மாடிக்கு போ. முதல்ல நீ வா, நான் சொல்றேன். கரே என்ன இது? டேப் ரெக்கார்ட். அது எங்களுக்கு தெரியும். ரீனி 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 சானி தப்ப மகரி சனி நீ 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 வெள்ளி மூக்கு மின்ன மின்ன முட்டி காலு பின்ன பின்ன மச்சான் வந்தா பாட்டு பாட கழுத சத்தம் நல்ல சகுனம் நானும் அது கேட்டு சொல்ல போறேன் ஒரு பாட்டு ஆஹா நல்ல யோகம் அடியாத்தி ஒரே சுதி ஒரே ஜதி கேட்டு பாரு பாட்டு கச்சேரி கழுத சத்தம் நல்ல சகுனம் நானும் அது கேட்டு சொல்ல போறேன் ஒரு பாட்டு ஆஹா நல்ல யோகம் அடியாத்தி கிளியெல்லாம் பேசும் டிக்கி டிக்கி குயிலெல்லாம் பாடும் குக்கு 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 ஒரு ஊரில் ராஜா ஒரு பொண்ணை பார்த்தான் அவ பேரு ரோஜா கையில் அள்ளி சேர்த்தான் கண்மணி பழகிய உயிர் காதலி இரவொடு பகல் நீ இல்லாது இனி நான் இல்லை கருதிக்கு தெரியுமா கற்பூரவா கருதிக்கு தெரியுமா கல்யாணிகாரன்னு சொல்லுவாங்க சிஷ்ய கழுத போடுற சட்டத்தையே சந்தமாக்கி கல்யாண ராகத்துல சாகித்யமே பண்ணி வச்சிருக்கேன் தெரியாம தான் கேட்கிறேன் என்னைக்காவது இப்படி பாடி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கியா யாரோ பாடி வச்ச பாட்டு திரும்ப திரும்ப எல்லாரும் பாடுவீங்க
கூப்பிட்டீங்களா? கூப்பிடுன்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள ஒரு இது. எங்க திடீர்னு காணாம போயிட்டீங்களே, உங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்க? எங்க அப்பா எத்தனை காரு வச்சு என்ன தேடுறாரோ? அத்தனை காரா? பெங்களூர்ல எங்க அப்பா பெரிய ஃபேக்டரி ஓனர். கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, நான் ஒரே பொண்ணுதான். எனக்கு கூட மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. வீட்டோட மாப்பிள்ள கிடைச்சா ஃபேக்டரி எல்லாம் அவரு பெரிய எழுதிருவாரு. யாரு கிடைக்க போறாங்களோ? வீட்டோட மாப்பிள்ளையா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்களே எனக்கு மாப்பிள்ளைய கிடைச்சிட்டா நான் செஞ்ச அதிர்ஷ்டம். நீ எனக்கு பொண்ணாட்டிய கிடைச்சிட்டா நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான். நான் செஞ்ச அதிர்ஷ்டம். 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 அதிர்ஷ்டம். இஷ்டம். அதிர்ஷ்டம். இஷ்டம். அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். ஐயோ அம்மா. முழிச்சுட்டான். நேத்து ராத்திரி அம்மா, நேத்து ராத்திரி அண்ணே, டீ என்ன போறதுல காண உள்ள ஏதாவது செட்டப்பா வச்சு போ. இருடா போர்வை காணா. அண்ணே போர்வை எடுத்தீங்களா? டேய் உன் போர்வை மனசு தூக்குவானடா. என்னதீங்க காணா? ஒருவேளை குளிர் அடிக்கிற உள்ள தூக்கிட்டு போயிருப்பாளா? உள்ள போய் பாப்பா. ஐயோ பெட்டியெல்லாம் திறந்து கிடக்குது, பாத்ரூம் பாடா. ஐயோ என் பணத்தை காணும். அண்ணே பாத்ரூம்ல காணும்னே. பணத்தை காணடா. ஐயோ ஏன் பெட்டி திறந்திருக்கேன்? ஐயோ இதுல 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் காணுமே. 2000? நேத்துக்கு 25 ரூபாய் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்ன, போய் சொல்ற. படுவா படுவா. ஐ ஐ மறந்து பணம் வச்சிட்டு போயிட்டேன். வந்தவளுக்கு சொரி சரங்க இல்ல, இருந்திருந்தா அதையும் எடுத்துட்டு போயிருப்பா. நேத்துக்கு நான் அவளை ஓட்டல தங்க வைக்கலான்னு நீ என்ன சொன்ன? நோலோ கொஞ்சம் பொறுங்க, லதா வெங்கடேஸ்வரன் வந்துகிட்டு இருக்காங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. வணக்கம். அம்மா நீங்க வெளியூர் போயிருந்ததா கேள்விப்பட்டன? ஆமா இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அம்மா இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவர் தான் ஆர்க்கே, அடையாரா ஆர்க்கே. வணக்கங்க. பெரிய பிசினஸ் மேன், மாசம் பூரா வெளியூர் சுத்தினாலும் உங்க ப்ரோக்ராம்னா எங்க இருந்தாலும் வந்துருவாரு. எல்லாருக்குமே தெரியுமே ஆர்க்கே பத்தி, உங்களுக்கு தெரியாது? அப்படியா, தலைவர் வந்துட்டாரா? வாங்க போலாம், ஒரு 5 நிமிஷத்துல வந்து வாங்க. வாங்க. பதபாய் மிஸ்டர் ஆர்க்கே சார், உங்களை நான் இங்க சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்ன சார் இது, எத்தனை தடவை என் ப்ரோக்ராம்க்கு வந்திருப்பீங்க, எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணி பேசிருப்பீங்க? அப்பெல்லாம் நீங்க என் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு நான் எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பேன். அடையாருக்கும் அபிராமபுரத்துக்கும் அதான் என் வீட்டுக்கும், அப்படி என்ன சார் தூரம்? நான் இப்பதான் உங்களை முத முதல்ல பாக்குறேன், அதுக்கு முன்னாடி எப்படி எங்க வீட்டுக்கு வர முடியும்? ஓகே சரி ஆர்க்கே சார், இப்பதான் நீங்க என்ன முத முதல்ல நேர்ல பாக்குறீங்க, போன்ல எத்தனை தடவை பேசிருப்பீங்க? ஆமா உங்களுக்கு சங்கீத முறைப்படி தெரியுமா? கச்சேரியில பார்த்தது, ரேடியோல கேட்டது. போன்ல பேசுற மாதிரி மேல ரொம்ப அடிக்கடி பேசுங்க. வீட்ல அப்பா அம்மா எல்லாம் ஆர்கே பாக்கணும் ஆர்கே பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோட இருக்காங்க தெரியுமா? வரட்டுமாவா? இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து ப்ரோக்ராம் பாக்குறோம், அது முடிஞ்சது நேரா ஒன்னா வீட்டுக்கு போறோம். ஒரு புது ராகத்தை பத்தி விடிய விடிய ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். வாங்க. ஹலோ, நான் ஆர்கே பேசுறேன். லதா இருக்காங்களா? நைஸ் சார். வந்தா ஆர்கே பேசுறேன்னு சொல்லுங்க. வாங்க ஆரம்பிச்சாச்சு, வாங்க போவோம். ஷட் அப். நான்சென்ஸ். ஹலோ, நான் ஆர்கே பேசுறேன். கொஞ்சம் லதா கூட பேசுறேன். லதா கண்ணு, லதா போன்
ஹலோ, நான் லதா பேசுறேன். யார் பேசுறது? பாலுவா? ஆர்கேவா? தெரியும், நீங்கதான் போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். லதா, நான் சொல்லாம மிஸ்டர் ஆர்கே, இதுவரைக்கும் நீங்க பாராட்டி நான் கேட்டிருக்கேன், இப்ப முத முதலா நான் பாராட்டி நீங்க கேட்க போறீங்க. இல்ல லதா, நான் என்ன பொய்யான பேரை சொல்லி பொம்பளை கிட்ட பேச போன்ல ஒளியிற ஒரு பொருள் டாஷ் டாஷ் டாஷ். இந்த டாஷ நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. லதா, நான் ஷட் அப். Thank you. Take me. மாமா மகா மொர பொண்ணுங்கிற உறவை விட நீ என்னோட அபிமான பாடகிற உறவை தான் நான் பெருசா மதிச்சேன். அதனாலதான் அந்த உறவை நீ தூக்கி எறிஞ்ச பதை பத்தி நான் கவலைப்படாம ஆக்கேங்கிற பேர்ல போன்ல புதுசா உறவை வச்சுக்கிட்டேன். நீ போன்ல பேசுறப்போ டேஷ் 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 சொல்லி ஃபில் அப் பண்ணிக்க சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த காதல் காதல் காதல்ங்கிறது எனக்கு பிடிச்சது. ஒரு ஆணுக்கு பொண்ணுகிட்ட உடல் சுகம் மட்டும்தான் தேவைன்னா அவன் குறிப்பா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, அங்க போய் டேஷ் 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 இல்லையா? எக் மினிட். 5 வருஷமா நான் உன்னை பிரிஞ்சு வாழ்றேன்னா அது டெய்லி உங்ககிட்ட 5 நிமிஷம் போன்ல பேசுறேன் பாரு, அந்த மன நிறைவில் தான். அதை நீ புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காட்டி பரவாயில்லம்மா, போன வேடான்னு சொல்லிட்டியே. இனிமே நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன், சொல்ல மாட்டிய. மனமே பெண்களை நாடாதே, மனமே பெண்களை தேடாதே. என்ன பூஜை பண்றீங்களா? நீங்க உட்கார்ந்து பொங்கலா பண்ண முடியும்? பட்டி அடிச்சிருக்கீங்க. யார பட்டி அடிச்சது? திருநூறு பட்டன. பெண்களை தேடாதே, மனமே பெண்கள் பக்கம் பார்க்காதே, பெண்களை தேடாதே. அரசிப்பா ஹர்மனி. நான் நாகம்மா, கிளீன் பண்ண வந்திருக்கேன். நாகம்மாவா? மொத்தமா காட்டேரி மாதிரி வரும் ஒரு அம்மா அது. அது எங்க அம்மா மொத்தமா. அதுக்கு கார்பரேஷன் வேலை கிடைச்சிச்சு, இனிமே அது வராது, இனிமே நான் தான் வருவேன். இருக்குல்ல அப்புறம் அங்க உரைச்சிட்டு போறது உன்ன தெரியும்டா. கிளீன் பண்ணலாம், கிளீன் பண்ணலாம். இது எடுத்துக்கு, இது எடுத்துக்குமா. இன்சைட் கோயிங், இன்சைட் கோயிங். சார், மார்க்கெட்டிங் மேனேஜர் சேக்கருடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஓகே சார். மேடம், உங்க ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்றாரு. இல்ல, நான் ஃபேமிலி மேட்டரா பேசணும்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏதோ ஃபேமிலி மேட்டரா பேசணுமா? ஓகே சார். மேடம், இங்க வெயிட் பண்ண சொல்றாரு, இப்ப வருவாரு. தேங்க்ஸ். வணக்கம். சிட் டவுன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், எனிதிங்? டேய், நோ தேங்க்ஸ். எனி ப்ராப்ளம்? வந்து சும்மா சொல்லுங்க. அது அது வந்து இது பாருங்க, இந்த ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா அது என்னோட ப்ராப்ளம் மாதிரி. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் குழந்தை இல்ல. அதாவது ஃபேமிலி பிளானிங் ரெண்டு பேரும் நல்லா மெயின்டெய்ன் பண்றீங்க. கங்கிராஜுலேஷன். கங்கிராஜுலேஷன் உங்களுக்கு தான் சொல்லணும், ஏன்னா நீங்க அவருக்கு கொடுத்த மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட் தான் எங்க வீட்ல ஃபேமிலி பிளானிங்க மெயின்டெய்ன் பண்ணிட்டு வருது. What you mean? மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லி மாசத்துல 25 நாள் அவரை வெளியூருக்கு அனுப்பிச்சிடுறீங்க. வெக்கத்தை விட்டு சொல்றேன், அவர் வீட்டுல இருக்கிற 3 நாளும் வெளியூர் போயிட்டு வந்த அலுப்புல விடிய விடிய தூங்கிடுறாரு.
பொறுப்பா ஒரு பொண்டாட்டி பக்கம் திரும்பும் போது புதுசா அவருக்கு ஒரு டூர் போட்டு அனுப்பிச்சிடுறீங்க. ஸ்டாப் இட். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க கொண்டு வந்தது தப்பு. ஒவ்வொரு பொண்ணும் அவளோட புருஷனோட வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஒரு பத்து நாள் பட்டினி இருந்து பாருங்க, புரியும். அப்பதான் நிலவம் தெரியும். யூ சி, சேகர் இஸ் எ வெரி பிரில்லியன்ட் பாய். முதல்ல டிஸ்பேச்சிங் கிளர்க்காக வந்து சேர்ந்தார், இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்கான்னா அது அவனோட திறமைக்கு கிடைச்ச மரியாதை. ஊர் ஊரா சுத்துறான்னா அது அவனோட எதிர்காலத்துக்காக போட்டுக்கிற அஸ்திவாரம். இப்ப மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கா, நாளைக்கு மேனேஜர் ஆனா வை நாட். இந்த கம்பெனியோட பார்ட்னரா கூட வரல. ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு புரியுது, ஆனா ஊர் உலகத்துக்கு புரியலையே. மூணு வருஷமா உன் புருஷன் என்ன தேடி கிழிச்சாருன்னு கேட்டு இதயத்தை கிழிக்கிறாங்க. உலகம் அப்படித்தான் எதையாச்சும் பேசிட்டே இருக்கிற வேலையே இல்ல. அப்புறம் என்ன செய்யல சொல்லு. அவர் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். இல்ல முடியாது சார். முடியாதுமா. ப்ளீஸ் சார். வேற யாராவது பேசலாமா? காலகாலத்துல உங்களுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா ஒரு கணவன் மனைவியோட அஃபெக்ஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். எப்படி சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு ஆண்மையே இல்லாதனால்தான் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு ஊர் உலகம் பேசுது. என்னைக்காவது ஒரு நாள் நீ எடுத்த முடிவு தப்புன்னு உணர்ந்து வருதுன்னு காத்துக்கிட்டு இருந்த. ஆனா அது இந்த உலகம் புரிஞ்சுக்கல. புரிஞ்சு காட்டி பரவாயில்லம்மா. ஒன்பதுன்னு சொல்லிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நானே என்னோட ஒய்ஃபும் புது குடித்தனம் போகணுங்கிறதுக்காக ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு அண்ணா நகர்ல ஒரு பங்களா வாங்க, a beautiful house. அப்புறம் அவளுக்கு வைர நெக்லஸ் பிடிக்குங்கிறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் என்னமோ சம்திங் மறந்து போச்சு, ஒரு நெக்லஸ் வாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவளும் ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக ஜப்பான்ல இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு புதுசா ஒரு டொயோட்டோ கார் இம்போர்ட் பண்ணேன். அப்புறம் அவன் உபயோகப்படுத்துறதுக்காக ஏசி, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், பெல்ஜியத்துல இருந்து பெருசா ஒரு மிரர், எல்லாமே ஃபாரின் தான். இப்ப நான் சொன்ன பாரு, இதெல்லாமே எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணு தவறு, என்னோட வயசுமா? அப்ப 27, இப்ப 32. கட்டிக்க போறவளுக்கு எல்லாமே ஃபாரின்ல இருந்து வாங்குறதுனால கலாச்சாரத்தையும் அங்க இருந்தே வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் புனிதமா நடக்க வேண்டிய கல் எதுக்கு பதெல்லாம் இங்க பாருங்க. உங்க வயச வீணாக்காம ஃபாரின்ல இருந்து ஒரு கழுதையை வரவழைச்சு பொண்டாட்டி ஆக்கிக்கிங்க. யூ டேம் இட், உன் கூடவே பிறந்த புடிவாதம், திமிரு, தாங்குற அகம்பாவம், இதெல்லாம் உன் அறிவை மறைச்சிருச்சு. இனிமே என்ன சொன்னாலும் யாராலையும் உனக்கு திருத்தவே முடியாத. இங்க பாரு, குட் பை.
எதுக்கு இங்க இருக்கிற? 18A க்கு நிக்குது. இவங்க எல்லாம் அந்த பொண்ணு 47A, அந்த பொண்ணு 18B. நீ எதுக்கு நிக்கிற? நான் சும்மா தான் நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் சும்மா நிக்க கூடாது. பஸ் வந்தா ஏறி போயிரணும். படிச்சிருக்கியா? பிளஸ் டூ படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டா. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணல. படிப்பை கண்டினியூ பண்ணு. பஸ் ஸ்டாண்டை கண்டினியூ பண்ணாத. வாமா போலாம். இல்ல சார், நான் பஸ்ல போய்க்கிறேன். புலிகளுக்கு மத்தியிலே ஒரு புள்ளிமான் தனியா நிக்க கூடாது. பறந்துகளுக்கு மத்தியிலே ஒரு கோழி குஞ்சு நின்னா கொத்திருவானுங்க. என்ன சார், எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள வந்து உட்காரு, விளாவளியா சொல்றவா. இருக்கிறவங்களையும் சொல்லிட்டு இவன் தள்ளிட்டு போறான். என்னடா சொன்ன? நான் தள்ளிட்டு போறேன். சும்மா சொன்னேன். நான் தள்ளிட்டு போறேன். சும்மா சொன்னா நீ தள்ளிட்டு போ. பாக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். படுவ, கொண்டுடுவேன். போடா, பஸ் வரட்டு சார். போடா, நடந்தே போ. ஆட்டோ எடுப்பா. இந்தாப்பா பாக்கி நீயே வச்சுக்கப்பா. ரெண்டு ரூபா நீங்க தரணும் சார். ஹலோ பாலசாமி. ஹலோ முத்தமா, ஹவ் ஆர் யூ? பாலசாமி. ஏழை குடிசைக்கு வந்திருக்கே சாமி. இல்ல, நம்ம கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த பொண்ணு ஒரு ஆபத்துல மாட்டா விட்டு வந்துடலாமா, அதான் அழைச்சிட்டு வந்தேன். நீ எவ்வளவு பெரிய ஆபீசர் சாமி, என் பொண்ண காப்பாத்தி என் வீட்டுக்கு கூட்டியாந்திருக்கே. போடு இப்பேற்பட்ட நல்ல குணம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க வர்றாங்களே எம்எல்ஏ, அவங்களுக்கு இருக்கணும். உங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆபீசர். சாதாரண ஆபீசரா? நான் வர்றேன். பயப்படாதீங்க, எங்க நைனா அப்படித்தான். நம்ம வீட்டுல கட்டக்கால் பிரியாணி சாப்பிட்டு போங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது கட்டக்கால் பிரியாணி? அதான் சாமி, வர்றப்ப கூட பாத்துருப்பேன், மேஞ்சுக்கிட்டு. இதுவா? இத விட இவன் அடிச்சு பிரியாணி போடுங்க, எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இதெல்லாம் நீ குடி கூடாதுமா, அது ஒரு ஒயின் இருக்கு, நல்லா இருக்கு. கப்பு நடிச்சு நல்லா வழியறீங்க. எத்தனை வாட்டி குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்றது? போங்க பாலு. இதான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, ஆளு கொஞ்சம் இந்த பக்கம் போனா போதும் ஆரம்பிச்சிருவீங்க. இல்லடா அம்பி, அது எழிக்காதீங்க. ஹலோ, ரிலாக்ஸ் ஆயிடுமா. அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி எங்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட் பண்ண போற? நல்ல மூட்ல இருக்க. இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. இங்க பாருங்க பாலு, மனுஷனுக்கு வாழறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்படி எல்லாம் குடிச்சு அதையும் குறைச்சிக்கணுமா? பிளீஸ், என் கண்ணு இல்ல, விட்டுடுவீங்களா? எங்க அப்பா, எங்க அம்மா, என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன குடிக்காத குடிக்காதன்னு சொல்றாங்க. நீ ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுமா? இங்க பாருங்க பாலு, அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நீங்க திரும்பணாங்கிறதுக்காக மட்டும்தான். பட் நான் சொல்றேன்னா, எனக்கு கணவரா வரப்போறவரு ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். நீங்க என் கழுத்துல கட்ட போற தாலி நான் சாகுற வரைக்கும் நிலையா இருக்கணும், அதுக்காக தான். இது வித்தியாசம் அல்ல. பண்ணீர் கரண் சார். சார் இங்க இருக்கீங்களா? இனிமே இங்க எந்த பாட்டில் இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. அது அந்த ஓபனர். ஆமா, தண்ணியே போடல, ஓபனர் இருக்கு, அதையும் தூக்கி கடா செய்யுங்க. போங்க சார். யூ, என்ன கதைச்சு? நீ சொன்ன மாதிரி எல்லா பாட்டிலையும் தூக்கி வீசியாச்சு. அப்புறம் பெருசா உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன் உனக்காகவே, நான் உயிர் வாழ்கிறேன் உனக்காகவே, நான் உயிர் வாழ்கிறேன். மனமே ராகம் என் ராகம்
உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல இந்த பொண்ண பார்க்கலான்ட்டு? அதெல்லாம் நாங்களே சொல்லணுமா? பங்காளிகள கொஞ்சம் மன்னிச்சுங்க. அப்படி பாக்க வெக்கமா இருக்குது.
யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பிச்சு வைங்கப்பா. தகராற அந்த பொண்ணு காத்த அதுக்குள்ள அவசரமா. நீ அப்படி போய் ஓரமா உட்காரு, சிறிது விளையாடி விட்டு எனக்கு தெரியும் பாலு, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அப்படியா? அண்ணா அடிக்க அடிக்கிட்ட அல்ல அடிக்க அடிக்க தவளையும் தன் வாயால் கெடும். போடாம விட்டுட்டீங்களா சார்? நல்லா இருக்கு. திருந்தவே மாட்டேங்கிறேன். என்ன பாலு, கணக்குல என்ன காயம்? அது நான் தான் பங்காளிகிட்ட சொல்லி திருஷ்டி பட்டுருமே ரெண்டு அடி அடிச்சுக்க சொன்னேன். மூஞ்சியில அடிப்பட்ட அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் நிக்கிறேன், இதான் என் பொண்டாட்டியா போது. I mean, she is going to be my would be wife. என்ன மரியாதை குறையுது? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மரியாதை உங்ககிட்ட மாட்டி எடுத்து அதுக்கு போது. அது வரைக்கும் ஹலோ போதும், வாங்க போறீங்க. கொஞ்சம் ஷை டைப் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், பாலுவும் லதாவும் குழியும் கொடுத்தாம இருக்கிறதுக்காக சந்தோஷமா இந்த பார்ட்டியை வச்சிருக்காங்க. சாப்பிட்டு விட்டு நல்லா வாழ்த்துங்க. லதா, மிஸ்டர் சக்தி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவர் அவரோட ஃப்ரெண்டு, பேர் மறந்து போச்சு. தப்பா நினைச்சுக்கிறேன் சார். ஹலோ, மிஸ்டர் மகேந்திரன் ஃப்ரம் நைஜீரியா. இவர் ஒய்ஃப் நியூலி மேரேடு ஃபுல் ஜாரிங்கா. என்ன மாப்பிள்ள? ஹலோ சார். லதா, மிஸ்டர் ரங்கராஜ் கவுண்டர். ஊட்டியில இவர் தான் எம்எல்ஏக்கள் உருவாக்குறவர். வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோங்க.
தப்பா நினைக்க போறாரு. தேங்க் யூ சார். சாப்பிடலாமா? இன்னைக்கு மட்டும் தான் போறது. ஹாய் டானா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஃபங்க் ஆயிட்டேன். எனக்கு என்ன குறைச்சல்? இவங்க மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா. எப்படியாவது சமாளிச்சுங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நீ சந்தோஷமா நல்லா வாழ்வு. அவ்வளவு ஆசை வச்சிருந்த எல்லாம் பீர்ல ஊத்துல தண்ணி மாதிரி போச்சு. கர்ப்பமாயி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்ட. அதுல உனக்கு தப்பே இல்ல. கர்ப்பமாயி 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். முன்னாடியே கர்ப்பமாகறது பத்தி கட்டிக்க போறவனோட இருந்து கர்ப்பமாயிட்டா கூட அது தப்புதான். இருந்தாலும் அதை மன்னிக்கலாம். அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறவனோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அது அது தப்பு இல்லைங்கிற. பாலு, என்னை இப்ப வீட்டுல இறக்கி விட்டுருங்க. என்னைக்காவது நான் உன்ன ரோட்ல இறக்கி விட்டுருக்கேன். எப்பவுமே வீட்டுலதான் இறக்கி விடுவேன். அதாவது நம்ம சாந்தி முகூர்த்தத்தை இங்கேயே இதே கார்ல வச்சுக்கலான்னு நான் ஏகமனதான் முடிவு பண்ணிட்டேன். நான் ரெடிப்பா. லதா குட்டி, ஐயோ, இது ஒண்ணு தப்பு இல்லம்மா. இவரு நான் எப்படி உனக்கு தாலி கட்ட போறேன்? தாலி கட்டின அடுத்த மாசமே நீ கர்ப்பமா போற. ஒரு சின்ன சேஞ்ச், தாலி கட்டுக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிருவேன். அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா 1 மாசம் தள்ளி சொல்லிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ, என்னங்க பாலு இது? நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி? லத்து, நீ தானே சொன்ன கட்டிக்கு போனவனோட அப்படி நடந்த தப்பு இல்லன்னு? வாய முடுங்க. அது நீங்க கேட்டதுக்கு நான் அபிப்பிராயம் சொன்னேன். நடக்க போறதுக்கு ஐடியா சொல்லல. லத்தா, காசுக்கு உடம்பு விலை பேசுற ஜாசி கூட கூச்சப்படுற இந்த பப்ளிக் ரோட்ல நீங்களா ஒரு மனுஷன்? ஐயோ, இல்ல லதா, 4 செவத்துக்குள்ள நீயும் பேசிட்டாமா? 4 பேருக்கு முன்னாடிதான் நீ என் பொண்டாட்டி. வேணும்னா யாரையாவது கேப்பமா? யாரும் இல்ல லதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நீ என்ன செருப்பால் அடிச்சிரு. ஒரே ஒரு தரம் பயப்படாதமா. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு தடவை. அப்புறம் என்ன பாலா?
ஆசைப்பட்ட நேரத்தில் அனுபவிக்க நினைக்கிற உங்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா அச்சதத்துவமே ஆயிரம் பேர் சாட்சி வச்சு புனிதமான முறையில நான் என்ன உங்களுக்கு தரணும், அதுதான் தாம்பத்தியம். என்னோட குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா ஆனா நீங்க உங்க முழு சுபாவத்தையும் காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் பை. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு சேர்த்து குட் பை. எக்ஸ்கியூஸ் மீ சார். லதா வெங்கடேஸ்வர் ப்ரோக்ராம் போகணும்னு சொன்னீங்க, ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ஞாபகப்படுத்திட்டேன், மறுபடியும் மறுபடியும் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்நேரம் பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும் சார். சார் 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 கையெழுமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓவர் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஷாரா எனக்கு தெரியும். முடியும் சரஸ்வதி கலை தாண்டவம் ஆடுது, படிப்பு நல்லா வரும் போல் இருக்கு, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து டைபிஸ்ட் ஆக்கிற. சரிங்க சாமி, இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க வராங்களே எம்எல்ஏ. மொட்டை மூடவா. யார் சாமி படிப்பு சொல்லி கொடுப்பா? நானே சொல்லித்தர. ஏதாவது தெரியுதா? நல்லா குண்டு குண்டா இருக்கு. சிஏடி கேட், ஆர்ஏடி ரெட், டியூஜி டாக், பிஐஜி பிக். இன்னைக்கு வரைக்கும் இந்த குடிசைக்குள்ள இப்படி ஒரு இங்கிலீஷ் பீச கேட்டதே இல்ல. இன்னைக்கு கேக்குது, இனிமே எப்பவும் கேக்கும். கேக்கட்டும் கேக்கட்டும். நீ சொல்லுமா, ரேட்டுன்னா எலி, கேட்டுனா பூனை, டாக்னா நாயி, பிக்னா பண்ணி. இதெல்லாம் தான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க சாமி. இதையே சாமி நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இப்போ இங்க சுத்துறதெல்லாம் சொல்லி கொடுப்ப, போக போக உன் பொண்ணுக்கு வெளியில சுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுப்ப. சொல்லி கொடுக்கட்டுமா? நீ ஆம்பளை பிள்ளை, சமையல் பண்றது நாலு பேருக்கு தெரிஞ்சா கேவலமா பேச மாட்டாங்க? யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியக்கூடாது. அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க இன்னமா தூங்கல? சாம கோழி மாதிரி ராத்திரி பூரா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன்? அவன் இல்லடாண்ணா, கட்டிக்கு போறவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறான். ஓ பொண்ணு இல்லடாண்ணா, அதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறான்.
இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? கொஞ்ச நாள்ல வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்த போறீங்கன்னு அர்த்தம். பெத்த பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டு பேசாம படுங்க. நீங்க இப்படி பேசுறது வெளியே தெரிஞ்சா அசிங்கங்க. அம்மா அடி அம்மா சுகம் சும்மா வருமா? கண்ணால் இளம் பெண்ணை மனம் கண்டால் விடுமா? தொழிலே பூங்கொடி சாய்ந்திடும் வேளையில் ஆசை வெள்ளம் பாயும் என்னாலும். அம்மா அடி அம்மா சுகம் சும்மா வருமா? கண்ணால் இளம் பெண்ணை மனம் கண்டால் விடுமா? தொழிலே பூங்கொடி சாய்ந்திடும் வேளையில் ஆசை வெள்ளம் பாயும் என்னாலும். அம்மா அடி அம்மா சுகம் சும்மா வருமா? மழையில் நனைந்து அழகை சுமந்து வா. ஆசை மனம் பாடும் யாரையாவது நாடும். வாசமலர் சூடும் தேவி முகம் தேடும். கொதித்து கிடந்து குளிர்ந்த பிறகு நாளும் காண்போம் காதல் சந்தோஷம். அம்மா அடி அம்மா சுகம் சும்மா வருமா? தொடர இதயம் இனிக்கும் இனியும் அருகில் வா. காணும் சுகம் பாதி நாளை வரும் மீதி. விளக்கை அழைத்து இருக்க ரசிக்கும் வேளை வந்தால் தானே நன்ன. அம்மா அடி அம்மா சுகம் சுகமா வருமா? கண்ணால் இளம் பெண்ணை மனம் கண்டால் விடுமா? சாய்ந்திடும் வேளையில் ஆசை வெள்ளம் பாயும் என்னாலும். ரம்யா ரம்யா டார்லிங், ரம்யா கண்ணு ஏந்திருமா? என்ன பாக்குற, தீரிட்டிடுச்சு? என் கடிகாரத்துல மணி 8:30, மேல கடிகாரத்துல மணி 9. ஆமா, என்ன இங்கேயே படுத்த, சாப்பிடலையா? பசிக்கல. ஓ, அந்த பைய கோபாலகிருஷ்ணன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானா? உங்க அம்மாவும் இப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா பார்த்த சந்தோஷத்துல சாப்பிட மாட்டா, பார்க்கல அந்த வருத்தத்துல ஒன்ன மாதிரியே பசிக்கலன்னு சாப்பிட மாட்டா. இந்த பாரு, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன், நாம ரெண்டு வெளியே போய் சாப்பிடலாமா? கொஞ்சம் சீரிய Hey.
ஏதாவது பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க குழந்தைங்க. நாகம்மா, நீ தனியா இருக்க? ஆமா. ஆஹா, இன்றைக்கு ஏன் ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் இன்றைக்கு புத்தி போகுதா பாரு. அசரு, ஒப்பம் கருப்புனும் உம்மா கருமி எங்க? கார்பரேஷன்ல சம்பளம் வாங்க போயிருக்காங்க. அப்பனுக்கு தனியா சம்பளம், உங்க அம்மாவுக்கு தனியா சம்பளம், இது பத்தாதுக்கு வீடெல்லாம் கழுவுறதுக்கு வேற பணம். எங்களை விட நீங்க எவ்வளவோ பெட்டர். அது எப்படி? எங்களுக்கு ஒரு பல்லு கொட்டும் போது 100 ரூபாய் இன்கிரிமெண்ட், எல்லா பல்லும் கொட்டும் போது இன்னொரு 100 ரூபாய், ரிட்டையர் ஆகும் போது அந்த பணத்தை வச்சு பல்ல கட்டிட்டு வீட்டுல உட்காந்துக்குவோம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. எது, எங்களுக்கு பல்லு கொட்டுறதும் கட்டுறதும் உனக்கு தமாஷா? நாகம்மா, நிஜமாலுமே சொல்றேன், நீ சேத்திலேயே முளைத்த செந்தாமரை. எப்படிங்க? உங்க வீட்டுக்கு வர்ற வழியெல்லாம் சேருதானே? என்ன குடுப்பீங்க? உடம்பெல்லாம் ஜில்லுப்பு தட்டுது, அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு வரவே கூடாது. நான் வரட்டா? நைனா, அவரை வெளியே அனுப்பிட்டு வரேன். நைனா, எது வெளியே? வா, வழி அனுப்பிட்டு வர்றேன். வழியே? அந்த வழியில வா. வரேன் நைனா, வரேம்மா. தனியா போனா திரும்பி வரப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா வர்றாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. இதை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப அசிங்கமாயிடும். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியணும். என்ன கோபால், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. என்ன விஷயம்? நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பொண்ணா பிறந்துட்டீங்க. நான் சொல்லட்டுமா? உங்க இசையை மதிக்கிற, உங்க இதயத்தை மதிக்கிற, உங்க வார்த்தையை மதிக்கிற, உங்க அழக ரசிக்கிற ஒருத்தர், அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரையே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிங்க. ஆனா நீங்க நினைச்சது நடக்கல, அதனால நீங்க ஒண்ணு மனசு ஒடிஞ்சு போயிடல. புத்திசாலித்தனமா ஒரு ஆளை தயார் பண்ணீங்க, புரியல? அது வேற யாரும் இல்ல, நான் தான். இயற்கையிலேயே பொண்ணுங்களுக்கு இருக்கிற வெக்கம் உங்களை சொல்ல விடாம தடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே கேக்குறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்ன? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க. எந்த சங்கீதம் உன்கிட்ட இருக்கிறதுனால நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ, அந்த சங்கீதத்தினாலதான். நீ இப்ப சொல்லியே இந்த வார்த்தை, அது மட்டும் எங்க அப்பா காதல விழுந்திருந்தா உன்னை பணமாக்கியிருப்பாரு. பெரிய போன ரேஸ்கல், கெட் அவுட், கெட் அவுட்.
பாடி அழைத்தேன் உன்னை இது தேடும் நெஞ்சம். அவன் கூட நான் எப்படி பழகினேன்?
என் கூட பிறந்த தம்பி மாதிரியில பார்த்தேன். அநாத பையன் ஆச்சேன்னு ஆதரவு காட்டினேன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான்ப்பா. அவன் கேட்டதுல தப்பு இல்லம்மா, அவன் கேட்டாலும் கேட்டிருக்கான். என்ன நீ நடந்துகிட்டு விதம் அப்படி எப்படி அதை எதாவது சொல்லணுமா? அப்பா அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா, என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? கட்டிக்க போறவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக என் கல்யாணத்தை நிறுத்தி வச்சவன்டா. அத மறந்துடாதீங்க. லதா, இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்ல. உங்க அப்பா நான் சொல்றேன், உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா சொல்லு. இந்த வீட்டுல இருந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு உன் கல்யாண பத்திரிக்கை போகணும், இல்லன்னா எங்க கருமாதி பத்திரிக்கை தான் போகும். வணக்கம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். ஆமா, எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? கார்ல உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் கம் இன். கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்கு எப்படி சார் அர்த்தம் வச்சுக்கலாம்? உனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை வரலாமாடா டாய். உங்களோட பிறப்பு வளப்ப பத்தி கொஞ்சமா அது யோசிச்சு பாத்தியா? ஒரு சமயம் இப்படி எல்லாம் மாத்து உலகம்னு தெரிஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டேன். நம்ம இப்ப பேசுடா. பேச மாட்டியா? இந்த வைத்திய செலவுக்கும் உன்னோட வழி செலவுக்கும் வச்சுக்க. ₹100? பாபாலா அவார்ட் உயிர் இருக்கு. இனிமே நாம இங்க சந்திக்கிறது சரியில்லை, என் ரூம்லயே சந்திச்சு பேசிக்குவோம். இந்த சாவி ரூம் திறந்து ரூமுக்குள்ளே உட்கார்ந்துரு, நான் கரெக்டா வந்துடுறேன். அண்ணே 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 அண்ணே, எப்ப வந்தீங்க? என்ன நச்சிப்பா, நீ ஆபீஸ் போலையா? அது சரி, குமுடி புண்டில இருந்து எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன். நம்ம தெரிஞ்சவங்க அவங்க கல்யாணத்துக்காக என்ன பட்டுப்பட எடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்ப நீங்க வந்ததால தெரியாது. ஐயா, நான் அவரை பார்க்க வரல. அதான் நீங்க வழக்கம் போல சனி ஞாயிறு ஊருக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவோம். வந்த இடத்துல என்ன பாக்க போனா தப்பு இல்லையா? கமலா மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க. எங்க அந்த லெட்டர்? இங்கதான் வச்சிருக்கேன், இங்கதான் அந்த லெட்டர் வச்சேன். காணோமா? இங்க வச்சுட்டு எங்க போயிருக்கோம்? நான் தேடி பாரு. சின்ன குழந்தைய எப்படி திட்டினீங்களே?
இப்ப அவள ஸ்டேஜ் வச்சுட்டு எங்க போனாளோ என்ன செஞ்சாலோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுல யாருக்கும் பொறுப்பு இல்ல, எழுதி வச்சு எங்க போயிடும் நல்லா தேடி பாருங்க. எங்க போனாலும் ஒண்ணும் புரியலையே. என்னங்க வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி கண்ணா பின்னு திட்டீங்களே, பீச்சோ கிணறோ குளமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாம் போன் பண்ணி அவங்க வந்தாளான்னு கேளுங்க. ஹலோ லக்ஷ்மியா, நான் தான் ஒடிசன் பேசுறேன். லதா அப்பா எம்மா லதா வந்தாளா? நல்ல ஒண்ணுமில்ல சும்மா, ஒண்ணுமில்ல சும்மா, சொல்லுமா சும்மா தான். என்னங்க உங்க ஃப்ரெண்டு நடராஜ வீட்டுக்கு போன் பண்ணுங்க. ஹலோ ரொம்ப பயமா இருக்குங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, மாப்பிள்ள ஒரு பக்கம் தேடிட்டோம், நாம ஒரு பக்கம் தேடி பார்க்கலாம். உடனே போன் பண்ணுங்க. ஹலோ, எஸ் லதா பாலசுப்ரமணியம் ஹியர். லதா நான் தான் பேசுறேன். நம்ம லதா இருக்கா? பேசுங்க. சாரிப்பா, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு போறது சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்லப்பா, நான் லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு தானே வந்தேன். என்னம்மா இப்படி பண்ணிட்டீயே, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டியம்மா. நான் பாலுவே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். முத முதல்ல அதை அவர்கிட்ட சொல்லலாம்னு இங்க வந்தேன். அவர் பிசினஸ் விஷயமா கல்கத்தா போயிட்டாரோ. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஏ குருவி, சித்துக்குருவி, குருவி குருவி, ஏ குருவி, நமந்த நேரம் ஏன் பொண்டாட்டி இல்ல? ஏ குருவி எப்படி ஏதோ எப்படி ஏதோ பட்டுச்சேலை, பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட சாலி பொண்ணு சொன்ன சொன்னபடி வந்துட்டிய. ஏ சென்ட் உனக்கு பிடிக்காதா? உனக்கு பிடிக்காதா? உன் ஏரியாவில் அடிக்கிற ஸ்மெல்லே வேற. போ போ பழகிக்குவேன். நிஜமாலுமே சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னால நீ மட்டும் கிடைச்சிருந்தேன்னா அந்த அல்ப காலத்துல நான் தாலி கட்டியிருக்கவே மாட்டேன். அவ பொம்பளையா, அவ கிம்பள, அவ மூஞ்சாது, அது மூஞ்சிருக்க மூஞ்சூரு. கண்ணே சிகப்பு கிளி, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ வாய திறந்து பேசவே மாட்டேங்கிறிய. நாகம்மா, ஏ கோணம்மா, கொஞ்சம் திரும்புமா. என்னையா சொன்ன? அண்ணனை போட்டு யாரும் அடிக்கிறாங்க போட்டு யாரா இருக்கும் காப்பாத்தும். தம்பி நீ மட்டும் ஜவுளிகள பார்த்து சாவிய பிடிங்க, சாவிய பிடிங்க, ரூமுக்கு அனுப்பாம இருந்தா நான் ஏன் இந்த கன்றாவை எல்லாம் பார்க்க போறேன்? நீ பாட்டுக்கு சினிமா தானே பார்த்தோம், கண்டவ கட்டல இருக்கிற சாவி கொடுத்த என்ன சொன்னீங்க? நான் கண்டவளா? நான் கண்டவளா இல்ல கட்டணுமா? அப்படி சொல்லுங்க. இந்த பாருங்க, ஒண்ணே நீங்க கூட ஊருக்கு வரணும், இல்ல நான் இங்கே டேர் அடிக்கணும். ரெண்டுல ஒண்ணு நீங்க சொல்லல, அப்புறம் நான் உங்க முதலாளியை பார்த்து சொல்லிடுவாமா. முதலாளி கிட்டியா? அவ சண்டையை தீக்கிறதுக்கே ஏழு ஊர்ல இருந்து ஆள் வந்து பத்துல, அவங்கிட்ட இப்ப நியாயம் சொல்றாளா? சொல்லுங்க. அடி போடி போங்கடி டி. பாலசுப்ரமணியம் எம்பிஏ, லதா வெங்கடேஸ்வரன் எம்ஏ மியூசிக், இவர்களின் திருமணம். அம்மா, அம்மா, ஏப்பா என்ன பதலா? நான் அப்பவே சொன்னம்மா, இன்விடேஷன் பழைய மாதிரி வேண்டாம். ஏமா பத்திரிக்கை எப்படி இருந்தாண்டமா? கல்யாணம் உனக்கும் பாலுக்கும் தானே? ஒன் கார்டு காஸ்ட் அபவுட் 75 ரூபீஸ். நான் அத சொல்லலப்பா. இது என்ன?
மியூசிக்கு உன் சிஷ்ய கோபால கச்சேரி. உங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டானே அவன் பேர இந்த இன்விடேஷன்ல எதுக்குப்பா போட்டீங்க? அவன் பாடித்தான் என் கல்யாணத்துக்கு மரியாதை கிடைக்கணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவன் இந்த ரிசப்ஷன்ல பாடக்கூடாதுன்னா அதை கேட்க காரணமாக இருந்த நானும் இந்த கல்யாணத்துல இருக்க கூடாதுமா? அப்பா என்ன சொல்றீங்க? நீங்க லதாவை ஒன்னா சிரிக்கிறீங்க, அந்த ராத்திரியில ஒன்னா பேசுறீங்க. நீங்க நடனா என் புண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுங்கிற, அவங்க நடனா அதுதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற, இதுக்கெல்லாம் என்னோட அர்த்தம் என்னோட அர்த்தம்? உன் புரிவிகம் அல்ல, உன்னோட அப்பா அம்மா யாரு? நீ எங்கிருந்து வந்த? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்ப எப்படிடா இருக்க? இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யார் காரணம்? உங்க பொண்ணு லதா தான் சார். அவளை யாரா புண்டாட்டி ஆக்கிக்கணும் ஆசைப்பட்ட? என்ன கண்டிக்கிறதா நினைச்சு உங்க பொண்ணையே களங்கப்படுத்திட்டீங்க சார். இது அவங்க காதுல விழுந்தா அடுத்த நிமிஷமே பணம் ஆயிடுவாங்க சார். அம்மாங்கிற வார்த்தைய அடுத்தவங்க சொல்லித்தான் கேட்டிருக்கேன், பார்த்தது இல்ல. உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாவையும் நேர்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு மூணு வேளை சாப்பாட்டையும் நல்ல வாழ்க்கையையும் மனசுல நிம்மதியும் கொடுக்கறது தெய்வம் தாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, என்னோட தெய்வம் உங்க பொண்ணுதான் சார். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாளை காலையில புரிய வைக்கிறேன் சார். அவன் மேல சந்தேகப்பட்டேன் இல்லையா? நீ நல்லவன் எனக்கு நிரூபிக்கத்தம்மா கோபாலவன் அப்படி கேட்டான், எல்லாம் என்னாலதான். இத பாருமா, நீ கல்யாணத்தை பாதியிலேயே நிறுத்தினது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், பாலுவையே மனசுல நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திய, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஆனா என் மருமகன் பாலு கோடீஸ்வரன், வேற எந்த புண்ணியை கட்டிக்காம பொண்டாட்டியா வந்தா அது நீயாத்தான் இருக்கணும்னு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவ உன்னை விட ரொம்ப வசந்துட்டாம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட கெட்ட பேரையும் அவமானத்தை தாங்கிக்கிட்டு உன் அன்பையும் இந்த வீட்டுல கிடைக்கக்கூடிய சுகமான வாழ்க்கையை இழக்க முன் வந்தானே, அதான் உன் சிஷ்யன் கோபால். அவ உங்க ரெண்டு பேரும் விட எவ்வளவோ வசந்துட்டாம்மா. லதாவுக்கு கல்யாணம் ஆமே? ஆமாங்க. வீட்டுல யாராவது இருந்தா கொஞ்சம் கூப்பிடு. யாரும் இல்லைங்க, லதா அம்மா கல்யாண விஷயமா எல்லாம் வெளியே போயிருக்காங்க. லதாவை கூப்பிடு. ஊருக்கு போயிருக்காங்க கோபாலையாவை கூட்டிட்டு வரதுக்கு, அவரு தானுங்களே இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான ஆளு. கோபாலகிருஷ்ணன் கவலைப்படாத, ஒன்னு என்ன ஏமாத்தின அவனுடைய கணக்க முடிச்சு. நீங்க எந்த தப்பு பண்ண மாட்டீங்கப்பா, அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. கோபால் ரொம்ப நல்லவர், அவர் மேல எந்த தப்பும் இல்ல.
எல்லாம் அந்த லதா பண்ண வேலை. அப்படியே அவரை மயக்கிட்டா. எப்படி நடந்தாலும் சரி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவர் எனக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு இல்ல. பாண்டியர், பாண்டியர், கலைஞர் சார், பா கைய கீழே போடும். செங்கல்பட்டுல இருக்கிற அண்ணா ஆடிட்டோரியத்துல கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் பாடிட்டு இருப்பான், நீ போய் அவனுக்கு மங்களம் பாடி. சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் சுடு சுடு. அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் யோசிச்சு. கரெக்ட், சுட்டு சார். போங்க சார் பிளீஸ். ஆண்டனி, ஆண்டனி சார், நீங்க சார் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நானே வந்திருக்கேன் சார். ஒரு முக்கியமான வேலை சொல்லுங்க சார். இந்த பையனோட ப்ரோக்ராம் இன்னைக்கு செங்கல்பட்டு அண்ணா கலையரங்கத்துல இருக்கு. இந்த பொண்ணு லதா வாங்க போயிருப்பா, இவளை தீர்த்து கட்டிட்டு இவனை கொடைக்கால கொண்டு போயிடுங்க, மத்தது அங்க வந்து பேசிக்கிறேன். ஓகே சார. இது அவளுக்கு, இது ஒரு செலவுக்கு. தேங்க்யூ சார், முடிச்சிடறேன். வாங்க மாமா, அத்தை வாங்க உட்கார். சாரி தப்பா நினைச்சுக்க, கேள்விப்பட்ட மாமா, ரொம்ப சந்தோஷப்பட்ட. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எங்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே, சொல்லிக்காமயே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாலத்தா, திடீர்னு சரின்னு சொன்னதும் மறுபடியும் எங்க மனசு மாறோட பயந்து போய் அவசர அவசரமா எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம். உங்களையும் கேட்டு செய்யலண்ணா, நீங்க கல்கத்தா போயிட்டீங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்களா மாமா? கட்டிக்க போறவங்களோட வயசை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? வாழறதுக்கு வயசு முக்கியம் இல்ல தம்பி, மனசுதான் முக்கியம். லதாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நாங்க நடத்திதானே ஆகணும். ஒண்ணு மட்டும் சொல்ற மாமா, தான் காதலிச்ச ஒருத்தி கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிற நினைப்பிலேயே ஒருத்தர் சாகர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியும். ஆனா காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போறான்னா, அந்த பையன் கோபால பத்தி ரொம்ப நல்ல பையன் மாப்பிள, அதான் பேப்பர்ல பாடி. அது பொய் செய்தி, வேண்டாமங்க யாரோ கலைப்பு விட்ட புரளி, இதுல இருக்க உண்மை செய்தி. என் பொண்ணுக்கு உங்களுக்கு நடக்கப்பட கல்யாணம் பத்திரிக்கை பிரிச்சு படிச்சு பாருங்க, வேண்டிய உங்களுக்கு கொடுங்க. அவனை கேள்விப்பட்டதெல்லாம் அவசரப்படாதீங்க, நடந்தது நானே சொல்றேன். இப்ப சொல்லுங்க மாப்பிள, கோபால் எவ்வளவு நல்லவன்? வந்துடும் மாமா. எங்க அடி போயிருந்தீங்க? லதாவோட அம்மா அப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பேப்பர்ல அவ படிச்சதெல்லாம் போய் இதான் உண்மை. இத பாருங்க, லதாவோட கல்யாணம் பத்திரிக்கை. உங்களை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைதான். அன்னைக்கு பாலு சார் கார்ல மயங்கி கிடந்ததை பார்த்தப்போ நீங்க துடிச்சு போயிட்டீங்களே, அப்பவே எனக்கு சந்தேகம். அதுக்கப்புறம் தான் உங்க கதையை நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் பாலுவிய கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா நீ இல்லாம அந்த கல்யாணம் நடக்க கூடாது. பாடிட்டு வா, வீட்டுக்கு போல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி போ.
என்ன அது ஒவ்வொரு கதவா திறந்துட்டே இருக்கிற பாத்ரூம் 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 அங்க போ போயா தேங்க்யூ சார் தெரிஞ்சதும் ஓடி வந்தேன் உங்களை காப்பாத்திட்டேன் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா எப்படி வாங்க வீட்டுக்கு போலாம் லட்சுமி போலாமா வேண்டாமா சார் முதல்ல துப்பாக்கி பாக்கெட்ல போடுங்க சார் போட்டுல ஹலோ இந்த ரசிகரோட கல்யாணத்துக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க சார்